பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். நான் உங்கள் ஷெஃப் பள்ளிமுருகன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான பொடி, சாம்பார் பொடி தான் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய எபிசோட்ஸில் நிறையா இதே பொடியை பேஸ் பண்ணி நான் நிறைய ரெசிபிஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம சாம்பார் பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்து வந்துடலாம். சாம்பார் பொடி தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். வர மிளகாய் 1/2 டம்ளர், மிளகு 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டேபிள்ஸ்பூன், பச்சரிசி 1 டேபிள்ஸ்பூன், உளுந்து 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் கட்டி 1/2 நம்பர், பெருங்காயம் தேவையான அளவு. சாம்பார் பொடி இப்போ நம்ம எப்படி செய்யறதுங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வர மிளகாய், வரமல்லி, வரமல்லி வந்து 1 டம்ளர்னா, வரமிளகாய் 1/2 போட்டுக்கணும், அதுதான் அளவு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக பொறிக்கணும். உங்களுக்கு மல்லியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா வறுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கசப்புத்தன்மை வரும். ஓகே, இது அப்படியே நான் ஆற வச்சிடறேன். தென் அதுக்கப்புறமாட்டு தோரம்பருப்பு, இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன், இந்த 1 டம்ளர் அளவுக்கு நான் சொல்கிறேன் நான். அதாவது தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சரிசி, இது எல்லாத்தையும் 1/2 டேபிள் ஸ்பூனு நம்ம தனித்தனியாக வறுத்து அரைச்சிக்கிறோம். இது 1/2 ஸ்பூனு உங்களுக்கு நல்லா இது ரோஸ்ட் ஆகணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பதம். இப்போ அரிசி அப்படின்னா பொரியும், அதே மாதிரி உங்களுக்கு ஓகே. தென் இதையும் வந்து கடலைப்பருப்பு நம்ம வறுத்துட்டோம், அதை நான் இதோடு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக அரிசி, பச்சரிசி, இதுக்கு பச்சரிசி பயன்படுத்துகிறோம். முக்கியமான வந்து நம்ம இதில் வறுக்கிறப்ப மிதமான சூட்டில் வறுக்கணும். இது 1/2 ஸ்பூன், குட். அவ்வளோதான், இந்த பதம் தான் உங்களுக்கு அதோட பக்குவத்தை கொடுக்கும், ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு வாசம், இது பாருங்கள் புரிஞ்சு வருது. இது அப்படியே இதோட சேர்த்துறேன். தென் அடுத்ததாக உளுந்து, உளுந்து வந்து நம்ம 1 ஸ்பூன் போட்டால் போதும். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணாமல், அதாவது ரொம்ப கருகாமல் உங்களுக்கு அப்படியே ஸ்லோ ஃபயரில் அப்படியே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அதோடய மாய்ஸ்சர் எல்லாம் போய் நமக்கு அதோட டேஸ்ட் வேணும், அதோடய ஃப்ளேவர் வேணும், அவ்வளோதான். இதை நான் அப்படியே இதோட சேர்த்துக்கிறேன். தென் அடுத்ததாக ஜீரகம், ஜீரகமும் 1 ஸ்பூனு லைட்டாக வறுத்தா போதும். புரிஞ்சாச்சு. தென் இதையும் நான் உங்களுக்கு அப்படியே சேர்த்துடுறேன். அடுத்ததாக வெந்தயம், வெந்தயமும் 1 ஸ்பூனு. இது வெந்தயத்தோட ரோல் வந்து ஒரு பெரிய ரோல், உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கசப்பு, ஒரு தூரப்பு எல்லாம் இருக்கும். பட் இது வந்து இதுதான் அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா அப்படியே உங்களுக்கு டாப் அப் பண்ணி கொடுக்கும். நம்ம வெந்தயத்தையும் வந்து நல்லா சவக்க நம்ம வறுத்துடுறோம், அவ்வளோதான். உங்களுக்கு கொஞ்சம் விட்டிங்கனாலும் உங்களுக்கு வெந்தயம் கருத்துடும், அதனால் கரெக்டாக அளவாக வறுத்தா போதும். அடுத்ததாக மிளகு, மிளகு 1 ஸ்பூனு, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் மிளகு, ஜீரகம், அரிசி, வரமிளகாய், வரமல்லி எல்லாத்தையும் வந்து பக்காவாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வறுத்து செய்யணுங்கிறத சொல்லி காமிச்சிட்டேன். தென் அடுத்ததாக இதில் வந்து இந்த மஞ்சள், அதையும் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன், அதை லைட்டாக அதே நம்ம பொற லைட்டாக வறுத்துக்கிறோம். அதாவது இதில் இருக்கிற மாய்ஸ்சர் போகணும். இந்த மஞ்சளை வந்து நல்லா இடித்து இதை வறுத்து எடுத்து வச்சாச்சு, குட். அவ்வளோதான். ஏற்கனவே வந்து இந்த பெருங்காய, கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதோடு சேர்த்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். உங்களுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வறுத்து அரைச்ச பொருட்கள் எல்லாமே வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம நல்லா இதை ஃபைனாக வந்து அரைச்சிக்கலாம்.
ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லனா இது அப்படியே வந்து மில்லில் கொடுத்து அரைச்சிருவாங்க. இந்த மாதிரி பொடி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த வறுவல் வகைகள், அதே மாதிரி இந்த கார குழம்பு வகைகள், அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அளவு ரொம்ப முக்கியம். சேர்த்துக்கிட்டோன்னா ஒரு திக்னிங்காகவும் இருக்கும். குட், இதை நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாசமாக இருக்குது. தென் பட் இதை நல்லா இன்னும் பொடியை அரைக்கணும். இதில் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய் கூட சேர்ப்பாங்க. கொப்பரை தேங்காய் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அதேமாதிரி இந்த பைடிங் சில்லி, பைடிங் சில்லி சேர்த்தோன்னா உங்களுக்கு கலர் கிடைக்கும், அதேமாதிரி காரம் வந்து கம்மியாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட். பட் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் பெஸ்ட்டு ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது இன்னும் நல்லா நம்ம ஃபைனாக நம்ம பிரசித் ஜெலிட்ரோவில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குட், பக்கா ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, பக்காவாக வந்துருச்சு. இதை லைட்டாக சளிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம பவுடர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஃப்ளேவரே வந்து அட்டகாசமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த சாம்பார் பொடியை பொறுத்த வரைக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்னோடய வியூ வந்து ஷேர் பண்ண முடியாது. பட் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நான் எப்படி நினச்சனோ அதே மாதிரி வந்திருக்கு, பர்ஃபெக்ட். இதே விஷயம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, பட் நல்ல ஒரு ஷார்ப்பான சாம்பார் போட்டு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாம்பார் பொடி எப்படி செய்யுங்கிறத பார்த்துடலாம். வரமல்லி, வரமிளகாயை லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயை சூடு பண்ணி துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, பச்சரிசி இது எல்லாத்தையும் தனித்தனியாக புரியிற அளவுக்கு வறுத்துட்டு, மிளகு, வெந்தயம், ஜீரகம் எல்லாத்தையும் அதுவும் லைட்டாக புரியிற வரைக்கும் வறுத்துட்டு, எல்லாத்தையும் தனித்தனியாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்த பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்த மஞ்சள் கட்டி எல்லாம் கலந்து நல்லா ஆறணுன்னு மிக்சியில் ஒன்றா போட்டு நைஸாக அரைச்சோன்னா சுவையான சாம்பார் பொடி தயாராகிடும். நாளைக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். இது பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். நான் உங்கள் ஷெஃப் பழனிமுருகன். நன்றி, வணக்கம். இன்னொரு டிப்ஸு, நம்ம அரிசி காய்கறிகள்லாம் கழுவுன தண்ணியை வந்து செடிகளுக்கு ஊற்றணும் அப்படின்னா செடிகள் நல்லா செழிப்பாக வரும். நாளைக்கு நம்ம டைனிங் டேபிளில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிற டிஷ் எல்லாத்துக்கும் பிடிச்ச, பர்டிகுலராக வெஜிடேரியனுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான ஆம்லெட் கறி.